ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. உணவுப் பொருட்களில் பாகக்காய் சேர்த்துக்கிறது மிக மிக நல்லது. அதாவது பாகக்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது வயிற்றுப்பூச்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா அது தப்பிச்சுக்கலாம். அதாவது வந்துட்டு உங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி, அதாவது வயிற்று வலி, அதாவது வயிற்றுப்பூச்சிகளால் தொந்தரவு இருக்கும், அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் பாகக்காய் தினந்தோறும் உணவுப் பொருட்களை சேர்த்துக்கிறது மிக மிக நல்லது. அதாவது பாகக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் பாகக்காய் சாப்பிட்டீங்கன்னா, அதாவது வந்துட்டு வயிற்றுக்குள்ள பூச்சிகள் உங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி பூச்சிகள் இருந்துச்சுன்னா இறந்துடும். அதாவது உணவுப் பொருட்களில் பாகக்காய் சேர்த்துக்கொள்வது மிக மிக நல்லது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், அதாவது ஜிஹெச்சுக்கு போனீங்கன்னா, அதாவது மாத்திரை பூச்சி மாத்திரை கொடுப்பாங்க, 6 மாதத்துக்கு ஒருக்கா பூச்சி மாத்திரை போட்டுக்கலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு 1.5 மாத்திரை போடணும். 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த பூச்சி மாத்திரையை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா பூச்சிகள் எது இருந்தாலும் இறந்துடும். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். அதாவது உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைகளுக்கும் சரி வயிற்று பூச்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா, நான் சொன்ன முறைகளை கடைப்பிடிச்சிங்கன்னா அது மிகவும் நல்லது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதிலளிக்கிறேன். யூடியூப் பேஸில் கூட கோவில் தென்னரசுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.